ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விமலா விண்டோஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் கார்ன் ரெசிபி ஒரு டூ டைப்ஸாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஸ்டவ்ல வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் தான் ஸோ டூ டூ த்ரீ மினிட்ஸில் வந்து குக்காயிரும் ஸ்வீட் கார்ன் வந்து மூணு அளவுக்கு மட்டும் வாட்ரு எடுத்துக்கலாம் நிறைய வந்து வாட்ரு ஆட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா குயிக்காக வந்து நமக்கு ஆகிரும் சரிங்களா இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிடலாம் இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொடுக்க நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்வீட்கான் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு ரெண்டு பவுலுக்கு தனித்தனியாக மாற்றி வச்சிடலாம் இன்றைக்கி வந்து ஸ்வீட்டும் ஸ்பைஸியும் தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பவுலில் இருக்கிறத ஸ்வீட் பண்ணிடலாம் இப்போ ஸ்வீட் பண்ணுறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் பட்டர் பார்த்திங்கன்னா உருக்கி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம அந்த ஸ்வீட் கானோடய ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிரும் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஸ்வீட் கிளாசிக் கான் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பட்டர் சேர்த்துருக்கிறதுனால இதோட சீ இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்டாவை ஸ்டாலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பட்டரெல்லாம் மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைசி கான் ரெடி பண்ணிடலாம் ஸ்பைசி கான்க்கு பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக வெங்காயம் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக காஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் ஸ்பைசி அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்வீட் விட இந்த மாதிரி ஸ்பைசி கார்ன் செஞ்சு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் ஒரு தடவை இந்த டூ டைப்ஸான ஸ்வீட் கார்ன்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச ரெசிபி நம்மளோட ரெண்டு டைப்பான கார்ன்ஸ் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்